Shweta was okay. She did cry a lot. பயங்கரமா அழுதாங்க. பட் பேசினோடனே ஷி அண்டர்ஸ்டுட் ரியாலிட்டி. பட் அபர்ணத்திலாம் எங்களுக்கு இட் டுக் அ வெரி லாங் டைம். இட் டுக் ஆல்மோஸ்ட் 4-5 hours டு கன்சோல் ஹர். அவள் அழுகுறதுலேருந்து அவளை வெளில கொண்டு வரதுக்கு. இதே இந்த ஷோவில் வந்து ஆர்யாக்கு பதிலாக ஒரு பெண் இருந்து 16 ஆண்கள் அந்த பெண்ணுக்காக இது பண்ணியிருந்தாங்கன்னா நோ ஒன் இஸ் கோயிங் டு சே தட் மென் இஸ் மென் ஆர் பீன் ஆப்ஜெக்டிஃபைட் அப்படின்னு. ஜென்யூனான சின்சியரான ஆடியன்ஸ்க்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதாவது கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நினச்சவங்க. பட் ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும், ஹாய் திஸ் இஸ் சங்கீதா ஹியர் ஃபார் இந்தியாGlitz. ஆஃப்டர் எங்க வீட்டு மாப்பிள்ளை நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அலாங் வித் மை ஃப்ரெண்ட். ஸோ கேட்ச் மீ. ஸோ எங்க வீட்டு மாப்பிள்ளை, ஸோ நிறைய பேர் ஆரியக்கிட்ட கேட்டதை விட உங்கள் கிட்ட தான் அதிகமாக கேட்டிருப்பாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன நடக்க போகுது, வெளியே போகும்போதெல்லாம் யார் தான் இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எப்படி பதில் சொன்னீங்க? தேர்ஸ் சம்திங் விச் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை அபவுட் எங்க வீட்டு மாப்பிள்ளை அண்ட் அதோட end the way it happened. I think I have two things which I feel like clarifying. Climax of the show, yamathittaru Arya engala cheat panitaru engaloda time waste panitaru and mari there is a big or idu poiterukku. Yes, I want to apologize that to everyone who was so into the show and adha kandipa kalyanam panniparu nenchavanga romba genuine ana sincere ana audience ku na mannipu ketukuren. But oru vishayam ellarume purinjikano that nammaloada entertainment adha and 8 manikku neenga paathadhu ungaloada entertainment but and the entertainment oda end la vandu nadakka pora result vandu rendu peroda life. அந்த ரெண்டு பேரோட லைஃப்பை வந்து அதான் நம்ம என்டர்டெயின்மெண்ட் முன்னாடி அந்த ரெண்டு பேரோட லைஃப் இஸ் மோர் ப்ரெஷியஸ். அந்த ஆர்யாவோட டிசிஷன் எடுத்ததுக்கு ஆர்யாவுக்கும் நீங்கள் மரியாதை கொடுக்கணுன்றது என்னோடய ஃபீலிங். யாருமே ஏமாத்தணுன்ற இன்டென்ஷனோட வரல. பிகாஸ் வென் ஐ வாஸ் பீன் அப்ரோச் ஃபார் தி ஷோ ஐ ஆஸ் தெம் இஸ் ஆர்யா ரியலி கோயிங் டு கெட் மேரிட் அப்படின்னு நான் கேட்டதுக்கு எஸ் மேம் அவர் ஒத்துட்ருக்காரு. ஒத்துக்கிட்டு தான் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்காங்க. வி ஹாவ் அன் அஃபிஷியல் கான்ட்ராக்ட். ஸோ இன்கேஸ் இஃப் ஹி டசன்ட் கோ ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் தெர் இஸ் சிவியர் டேமேஜஸ் வாட் ஹி ஹேஸ் டு ஃபேஸ். தே கேன் கோ டு த கோர்ட் அண்ட் தே கேன் டார்னிஷ் இஸ் என்டையர் கரியர் எவ்ரி திங். இட்ஸ் அ வெரி சீரியஸ் ஒஃபென்ஸ். எல்லாம் ஒத்துட்டு தான் வந்திருக்காருன்ட்டு அந்த நம்பிக்கையில் தான் நானும் அந்த ஷோக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். ஸோ ஏமாத்தணுன்ற இன்டென்ஷனோட யாரும் நுழையலை. பட் ஷோ போக 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 வந்து யூனோ எலிமினேஷன் ஆஃப்டர் எலிமினேஷன் ஆஃப்டர் எலிமினேஷன் ஆஃப்டர் எலிமினேஷன் ஆஃப்டர் அப்படின்னு போய் கடைசியில் வி கேம் அப் வித் 5 people அண்ட் இமீடியட்லி அந்த 5 people அந்த ஃபைனல் எலிமினேஷன் அப்போ தான் தேர் வாஸ் சம்திங் விச் ஹேப்பன்ட் யூனோ வி சா சோ மச் ஆஃப் டியர்ஸ். இதுக்கு முன்னாடி நடந்த எலிமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லைட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, லைட்டாக அழுவாங்க. அதுக்கப்புறம் எனிவேஸ் எது நடந்தாலும் நல்லதான், ஐம் ஹாப்பி ஃபார் ஆர்யா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா கேர்ள்ஸும் போனாங்க. இது வரைக்கும் எந்த கேர்ள்ஸுமே வந்து ஆர்யாவை திட்டலை. தெர் வாஸ் நத்திங் ஆர்யா டிட் டு ஹர்ட் எனி ஆஃப் த கேர்ள்ஸ். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது நடந்ததுன்னா ஐ வுட் ஹவ் ரியாக்டட். பட் எவ்ரி ஒன் வர் ட்ரீட்டட் வித் டிக்னிட்டி அண்ட் அட்மோஸ்ட் கேர் தி வர் டேக்கன் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். எல்லாமே எவ்ரி திங் வாஸ் டேக்கன் வெரி குட் கேர். பட் ஃபைனலாக வந்துட்டு எலிமினேஷனும் கேட்டாங்க, ஏன் 10 பொண்ணுங்களை எலிமினேட் பண்ணுறப்ப இவருக்கு அந்த புத்தி இல்லை, அது என்ன லாஸ்ட்டில் எலிமினேஷன் மட்டும் அப்படி ஒரு ஞானம் உதயம் அப்படின்னாங்க. அந்த ஆரம்பத்தில் எலிமினேட் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் நோ சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட். ஸோ ஆரம்பத்தில் இட் டின் அஃபெக்டர்ஸ் அண்ட் அந்த பொண்ணுங்க டைமே நம்ம வேஸ்ட் பண்ண விரும்பலை. நீங்கள் கிளம்பிடுங்க, பெட்டர், யூ வில் ஹாவ் அ குட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்துட்டு த கேர்ள் ஹூ காட் எலிமினேட்டட் இன் த வெரி பிகினிங் இஸ் நவ் ஆல்மோஸ்ட் எங்கேஜ், ஷீஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் ஹர் மேரேஜ், விச் மீன் ஷீ இஸ் ஆல்சோ அவுட் ஆஃப் இட். ஏன்னா அவங்களுக்கும் ஆரம்பத்துலேயே போனதுனால அந்த ஒரு வலி தெரியல. பட் ஏன்னா கடைசியில் போனவங்களுக்குலாம் அந்த வலி இருக்கும். இதை மறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். யூ எவ்ரி ஒன் டேக்ஸ் அ டைம். ஸோ டுவர்ட்ஸ் எண்ட் வென் த திங் கேம் இந்த லாஸ்ட் 5 girls வரப்போ ஹீஸ் விசிட்டட் எவ்ரி ஒன்ஸ் ஹவுஸ். எல்லாரையும் போய் பார்த்துருக்காங்க, எல்லார் வீடியும் போய் பார்த்துருக்காங்க அண்ட் ஆல்மோஸ்ட் 60-75 days ஒன்றா இருந்திருக்கோம். எல்லோரும் ஒரு இடத்துல இருந்திருக்கோம். விவ் ஷேர்ட், விவ் லுக் அட் ஈச் அதர்ஸ் ஃபேஸ் எவ்ரி மார்னிங். Eventually 10 மணிக்கு மார்னிங் நாங்கள் பார்த்தோன்னா 9 o'clock வி கோ பேக் டு த ரூம். அது வரைக்கும் வி வேர் டுகெதர் இன் ஒன் பிளேஸ். அந்த கடைசி 2 elimination 3 eliminationsலேருந்து தட் அட்டாச்மெண்ட் ஸ்டார்டட்.
கஷ்டமாக இருந்தது, எங்களுக்கே கஷ்டமாக இருந்தது. ஐயோ இந்த பொண்ணு கிளம்புது, இந்த பொண்ணு போகுது, ஒரு வருத்தம் இருந்தது. அண்ட் தென் ஃபஸ்ட்டு போனவங்ககிட்டலாம் எனக்கு பேசணும்னு தோணலை, பிகாஸ் எனக்கு பேரே ரெஜிஸ்டர் ஆகலை. பட் லாஸ்ட்டாக போக போக போகல ஐ ஃபெல்ட் லைக் காலிங் தோஸ் கேர்ள்ஸ், அண்ட் நானும் என் பங்குக்கு எதாவது பேசணும், அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும், கொஞ்சம் தைரியமாக இருக்க சொல்லணும், வெளியில் போனால் கெட் ரெடி டு ஃபேஸ் த அவுட் வேர்ல்ட் பிகாஸ் நவ் யூஆர் அ செலிபிரிட்டி, பீப்புள் நோ யூ அப்படின்னு பேசணும்னு தோணுச்சு. எனக்கே வந்து ஆஸ் அ ஹோஸ்ட் இருந்ததுன்னா, ஹீஸ் கம் வித் அ மைண்ட் செட் டு சூஸ் ஒன் கேர்ள் ஃப்ரம் தேர், ஸோ அவருக்கு எவ்வளோ இருக்கும் உள்ள, தேர் இஸ் அ லாட் மோர் என்ன சொல்கிறது, ஒரு கேர் ஃபார் தோஸ் கேர்ள்ஸ் அண்ட் தேர் லைஃப்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ இட் டிட் ஹேப்பன் தட் வெரி லாஸ்ட் எலிமினேஷன், நீங்கள் பார்த்த அந்த ஒன் ஹவர் ஷோ கிடையாது, அந்த ஒன் ஹவருக்கு அப்புறம் 5 hours ஆச்சு எனக்கு அபர்ணாத்திய. ஸ்வேதா வாஸ் ஓகே, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பேசினோன்னே ஓரளவுக்கு ஷீ டிட் க்ரை அ லாட், பயங்கரமாக அழுதாங்க. பட் பேசினோன்னே ஷீ அண்டர்ஸ்டுட் ரியாலிட்டி அண்ட் ஷீ இஸ் லைக் ஓகே அக்கா, ஐ எம் ஓகே, இட் டசன்ட் மேட்டர், நான் ஐ கான்சன்ட்ரேட் ஆன் மை லைஃப் மை கரியர்னு. பட் அபர்ணாத்திலாம் எங்களுக்கு இட் டுக் அ வெரி லாங் டைம், இட் டுக் ஆல்மோஸ்ட் 4-5 hours டு கன்சோல் ஹர், அவள் அழுகிறதுலேருந்து அவளை வெளில கொண்டு வரதுக்கு. தட் மோமெண்ட் ஆல் ஆஃப் அஸ் ஃபெல்ட் த பெயின், எல்லாருக்குமே கஷ்டமாக இருந்தது, என்னமோ தப்பு நடக்குது, இங்கே ஏதோ ரொம்ப நம்மளை நெருங்கினவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அண்ட் அவங்களும் இன்வால்வ் ஆயிட்டாங்கன்றது அப்போ தான் வி ஆல் ரியலைஸ்ட். அது வரைக்கும் இட் வாஸ் வெரி 5 minutes ஆஃப் க்ரைங் அண்ட் தென் ஓகே ஐம் ஓகே மேம், ஐம் ஃபைன், ஐம் ரெடி டு லீவ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேருந்து இந்த செக்ஷன் வரத்துக்கு இட் டுக் டைம். ஸோ ஃபைனலி வென் ஹீ மேட் த டெசிஷன் ஆன் ஸ்டேஜ், ஹீ டோல்ட் தட் நோன்றப்போ ஐ வாஸ் கனெக்டட் டு த PCR. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது, தட் ஷோ வாஸ் லைவ், இட் வாஸ் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் நடந்தது, வி ஹேட் ஆடியன்ஸ் எல்லாமே இருந்து, இட்ஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் தான், தேர் வாஸ் நோ கட் இன் பிட்வீன், வி ஸ்டார்டட் த கேமரா அண்ட் வி எண்டட் த ரோல் பண்ண ஆரம்பிச்சு, தென் ஃபைனலி ஷோ முடிகிறப்ப தான் வி கட். ஸோ இந்த நடுவில் ட்ராமா கேமாலாம் டைம் இல்லை, அண்ட் எல்லாரும் இது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்டட் ஷோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. கதால் 10 மணி கேமரா நாங்கள் ரோல் பண்ண ஆரம்பிப்போம், வி யூஸ் டு லாட் ஆஃப் டைம்ஸ், ஐ மீன் மெயின் ஷூட் வந்து வீல் பேக் ஒரு 6 o'clock இல்லை 9 o'clock அந்த மாதிரி முடியும், அதுக்கப்புறம் வீடிஸ் தனியாக போகும். ஸோ வி எண்ட் அட் 3 o'clock இந்த நைட். ஸோ கதல் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அப்படியே ப்ராப்பர் ஸ்கிரிப்டோட நடிக்கிற அளவுக்கு திறமை எனக்கு கிடையாது, எனக்கும் கிடையாது, ஐ ஆம் ஷுர் ஆர்யாவுக்கும் அவ்வளோ திறமை கிடையாது, எங்கள் ரெண்டு பேருக்கும் இவ்வளோ சினிமாவில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கே அவ்வளோ திறமை கிடையாது. 10 to 10 வந்து கண்டினியூஸாக நடிக்கணும்னா எப்படி முடியும், பிரேக்கே இல்லாமல் 13 கேமரா ஓடிட்டுருக்கேன் எங்களை சுற்றி, அந்த அளவுக்கு திறமை எனக்கு கிடையாது, ஆர்யாவுக்கும் கிடையாது, அண்ட் ஐம் ஷுர் கேர்ள்ஸ்க்கும் கிடையாது. அண்ட் அங்கேருந்து சொல்கிறாங்க, இல்லை மேம் கேளுங்க, ஏன்னா தப்பாயிடும், நம்ம எதுவும் ஏமாத்திட்ட மாதிரி ஆகிடும், சேனல்லேருந்து எனக்கு சொல்லிகிட்ருக்காங்க, இன்ஹியரில் சொல்கிறாங்க, ஆஸ்கிம் தட் பீப்புள் வில் டேக் இஸ் ராங், நம்ம ஏமாத்திட்டோன்னு நினைப்பாங்கன்னு. பட் ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங் வித் இஸ் மைண்ட் செட் தட், பிகாஸ் எல்லார் ஃபேமிலியும் அவர் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த ஒரு பாயிண்டில் எனக்கு விருப்பம் இல்லை, யாரையும் எனக்கு மறுபடியும் எனக்கு ஹர்ட் பண்ணி, He got reminded of the previous thing, அந்த 5 hours ஒரு பொண்ணை கன்சோல் பண்ணது எல்லாமே பார்த்துட்டு, மேபி ஹி காட் ஸ்டக், இதுக்கு மேலே என்னால் முடிவு எடுக்க முடியலன்னு. மக்களுக்காக, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் ஓகே இந்த பொண்ணுன்னு சூஸ் பண்ணி, நாளைக்கு இல்லை எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே செட் ஆகலை அதனால் நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு ஓகேயா, அந்த இந்த ஏமாற்றிட்டோன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அவர் ஓகேன்னு சொல்லி அப்புறம் 2 மாதம் கழித்து அவர் விட்டுட்டார்னா இஸ் இட் ஓகே? ஐ திங்க் தட் இஸ் நாட் ஃபேர் பிகாஸ் இதுக்கு முன்னாடி நடந்த திருமணங்கள்லாம் பார்த்திங்கன்னா சும்மா எல்லாம் அந்த மீடியாக்காக எல்லாருக்காகவும் கல்யாணம் பண்ணி 2 மாதத்தில் எல்லாம் டிவோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அதுக்கு இவர் பண்ணது வந்து, நான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லலை பட் தப்பும் இல்லை, தட் இஸ் வாட் ஐ ஃபீல் தட் ஐ ஹாவ் டு சே ஃப்ரம் மை எண்ட். அண்ட் ஸ்டாப் ஸ்ப்ரெடிங் டூ மச் ஆஃப் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் பீப்புள், பிகாஸ் ஃபைனலாக வந்து அது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம், நம்மலாம் இவ்வளோ ரியாக்ட் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுத்தி ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் நெசசரி. அந்த ஆர்யாவோட டிசிஷனுக்கு அந்த மரியாதை கொடுத்தோம். இன்னை வரைக்கும் பார்த்திங்கன்னா சேனல் டின்ட் மேக் எனி டிசிஷன் டு யூனோ அவங்க நினச்சிருந்தானே ஆர்யாவை வந்து அவங்களோட க்ரெடிபிலிட்டி ஹோல்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஆர்யா வந்து இது பண்ணியிருக்கலாம், சியூ பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதாவது கேஸ் போட்டிருக்கலாம், என்ன வேணால் அவங்க பண்ணியிருக்கலாம், பட் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவங்க இது பண்ணல, என்டையர் பிளேமை சேனல் எடுத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் சேனல்லேருந்து பாவம் வந்து அவங்க ஒன்று கூட அவங்க சொல்லலை. ஸோ எனக்கு அது வந்து ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தட், பணம் போட்டு இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க,
ஆனால் நம்ம ஆரியா நம்ம பையன் அப்படின்னு பார்த்தவங்கெல்லாம் அவ்வளோ கோவப்பட்டுட்டாங்க. அது வாஸ் கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது. தட் வாஸ் குவைட் சேட் ஆக்சுவலி. இந்த ரோன் ஒன்று இருக்குது. ஸோ சில பேர் பேர் சொல்கிறேன், இவங்களை டக்கு 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 டக்குன்னு ஒரே ஒரு வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணுனாக்கா என்னென்னு டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? ஓகேவா. மிஸ் சங்கீதா. போல்ட். ஆரியா. ஃபன். சுசானா. காம். அகாதா. ட்ரீமி. அபர்ணாதி. அவுட் ஸ்போக்கன். சீதா லக்ஷ்மி. பாசிட்டிவ். ஸ்வேதா. பியூட்டிஃபுல். குஹாஷினி. ஐ மீ மை செல்ஃப். நவீனா. பப்ளி. ரைட். ஸ்டார்டிங்கில் நீங்கள் சொல்லிட்டுருந்தீங்க, இதுவே வந்து ஒரு பொண்ணை இந்த ஷோக்கு வச்சுட்டு மாப்பிள்ளை யாரை செலக்ட் பண்ண சுயம் மாறி மாதிரி பண்ணியிருந்தாங்கனாக்கா இவங்களாம் பேசியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் வீட்டு மருமகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஷோ, இதுக்கப்புறம் கலர்ஸ் கொண்டு வந்தாங்கனாக்கா எந்த ஹீரோயின் கூப்பிட்டாக்கா நல்லாயிருக்கும் மருமகளா? ஐ டோன்ட் நோ யாரை கூப்பிட்டா நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியாது. பட் வரு வந்து ஷோக்கு வந்திருந்தாங்க. பட் அவங்க வந்து ஏன் நீங்கள் எங்களை வச்சு பண்ண பண்ண நான் வரேன் அடுத்த சீசனு அப்படின்னு சொல்லி அவங்க ஷீ கேம் ஃபார்வர்ட் அண்ட் ஷீ சேட் ஐ வாண்ட் டு டூ த ஷோ, கெட் மீ குட் மென் ஹூ ஐ கேன் ஷீ சூஸ் அப்படின்னாங்க. யார் சூப்பராக இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஓப்பனாக ப்ரொடக்ஷன் கிட்ட போய் எல்லா எதிரையும் தான் பேசினாங்க. ஸோ த எவ்ரி ஒன் நோஸ் that she will be one of the choices if at all the show they do a Enga Veetu Mapillai whatever.